வணக்கம் நண்பர்களே, வேளாண்மை விவசாய சேனல். இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம மல்லியில் ஏற்படக்கூடிய வேர்ச்சலுக்கான மருந்து தான் பார்க்க போகிறோம். வேர்ச்சல் அதிகமாக ஏற்படுத்த காரணம் நம்ம விவசாயிங்க தான். ஏன்னா நம்ம வந்து பூவை வந்து அதிகமாக எடுக்கணும், நம்ம சைஸ் வந்து அதிகமாக வரணும்னு எக்கச்சக்கமான மருந்துகளை வந்து தேவையில்லாமல் போடுறோம். அதாவது எவ்வளோ தேவையோ அதற்கேற்ப உரங்கள் மட்டும்தான் நம்ம வந்து போடணும். அப்போ தான் வந்து வேர்ச்சல் அடிக்காத இருக்கும். அப்படி வேர்ச்சல் அடித்தா என்ன மருந்து போடலான்னு பார்த்தீங்களா, சஃபின் 68G அப்படின்ற மருந்து தான் போட போகிறோம். சஃபின் வந்து நம்ம அதாவது புழு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த புழுக்களை வேர்ச்சல் அண்டு வேர்ச்சல் உருவாக்கக்கூடிய புழுக்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இதை வந்து மொத்தம் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ அப்படின்ற விதத்தில் போடணும். அது கூட கார்பபியூரான் 3% அப்படின்ற மருந்தையும் நீங்கள் மருந்தோட கலந்து போட்டிங்கன்னா வேர்ச்சல்ன்றது வரவே வராது. அது இல்லாமல் சின்ன செடியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குயினல பாஸ் வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு 20-30 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு அதை வந்து வேறாண்ட ஊற்றுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும், வேர்ச்சல் அடிக்காது. அப்போ வந்து அங்கே இருக்கிற பூச்சிகள் வந்து முழுமையாக போயிடும், இறந்துடும். அதனால் வந்து நீங்கள் அதிகப்படியான உரங்களை செடிக்கு பக்கத்தில் போகிறத விட்டுட்டு 10 சென்டிமீட்டர் இடையில விட்டு மருந்துகளை போடுங்க, அளவான மருந்துகள் போடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.